மார்கழி 26 ஜான்வரி 10க்கான வீடியோ. இன்றைக்கி வந்து பால் அன்னம் பண்ண போகிறோம். மாலே மணிவண்ணா பால் அன்னத்தில் ஒரு பிரசாதம். பச்சரிசி வந்து ஒரு காட்டம்ல அனுப்பி வச்சுருக்கேன். 5 பங்கு வந்து பால் வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிறிஸ்மஸ். ஓகே, ஸோ இதை வச்சு பால் அன்னம் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? இது வந்து பச்சை பால். பால் வந்து இப்போ நிறைய விட அடுப்பு சிம்லேயே வச்சோம்னா நல்லா குழஞ்சி இது வேணும். பால்லையே வேணும். ஆமாம், பால்லேயே நல்லா குழஞ்சி வந்துடணும். அந்த கலர் வெள்ளை கலர் மாற வேணான்றனால ஸோ துளியூண்டு நெய் விட்டு வறுத்துப்பேன். ரொம்ப ஜாஸ்தி விட மாட்டேன். அப்படியா? ஆமாம், நெய் விட்டு கொஞ்சம் கலர் கருப்பு வரும் இல்லையா, அதனால் துளியூண்டு. ஆண்டால் சொல்கிறாளே பால் அண்ணன் வண்ணம் வேண்டும். பால் அண்ணன் அதனால இந்த ஏன்னா வெண்பங்கள் கோவிலில் கூட இந்த மேல்கோட்டையிலலாம் இந்த 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 பிரசாதம் தான் கொடுப்பேன். ஜலம் பால்ல விட்டுட்டேன். நீங்கள் பாசுரம் சொல்லு. பாசுரம் 26. மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சைவனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்யமே போல் வனசங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேல் ஓர் எம்பாவை. அப்படிங்கிறது 26வது பாசுரம். அண்ணா, இந்த பாசத்தில் என்ன செலவரான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுங்களேன். இந்த பாலென்ன வண்ணத்தை உன் பாஞ்ச தண்ணியமே அப்படிங்கிறா இல்லையா, அந்த அந்த லைனை பற்றி எது எதுக்கான சொல்கிறான்னு சொல்லணும். இது வந்து நம்ம 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து அது வந்து மானசீக ஆராதனை அறுத்தித்து வந்தோம் மனசில் வேண்டின்னு வந்தோம். மானசீக உபாசனை அப்படின்னு சொல்லுவோம். மனசுக்குள்ளே வேண்டிக்கிறது, நீ கோவிலுக்கு தான் போகணும், இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும். முடியாத பட்சத்தில் மானசீக ஆராதனை அறுத்தித்து மனசில் வேண்டின்னு பண்ணலாம், பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொன்னான். இந்த பாசுரத்தில் பாக்ய ஆராதனை, பாக்ய அப்படின்னா அவுட் சைட் எக்ஸ்டர்னல், புற ஆராதனை திருவாராதன பாசுரம். இது திருவாராதனம் எப்படி பண்ணுறது பெருமாளுக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மாலே மணிவண்ணா மாலே மால்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நெடுமால், திருமால், பெருமாள் சொல்லலாம். இந்த மாலுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? மாமேகம், சரணம், பிரஜா, என்னை சரணம் அடைஞ்சிக்கோ நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்குறார் இல்லையா பெருமாள். அந்த மாம் மாமேகம் அப்படிங்கிறது மாம்ங்கிற ஷார்ட் ஆகி மால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாலை வந்து மாலே, அந்த மாலுக்கு அர்த்தம் வந்து அன்பு. அன்பு இல்லாமல் பக்தி கிடையாது, அன்பு இல்லாமல் ஆண்டவன் கிடையாது இல்லையா. அந்த அன்புங்கிறது மால். அது வந்து பெருமாளுக்கு எழுதிய காதல் கடிதம் மாதிரி இருக்கும் இந்த பாசுரம். மாலே அப்படின்னா அன்பே, மணிவண்ணா ஆறுயிரே, அன்பே ஆறுயிரே அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பாசுரம் ஒரு அமர்க்களமான பாசுரம். இது நீ கேட்டது வந்து பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்யமே அப்படின்னு கேட்குறேன். இந்த பாசுரத்தில் என்ன கேட்குறேன்னா 6 விஷயங்கள் பற்றி சொல்கிறேன். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மார்கழிக்காக, மார்கழி நீராடுறதுக்காக மேலையார் சைவனகள் வேண்டுவன கேட்டியல். ஆண்டால் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லேடிஜேஷன், ஒரு ப்ராக்டிக்கலான பொண்ணு. அவளுக்கு சிந்தனையெல்லாம் வந்து நீ எப்படி பண்ணாலும் சரி, பெருமாளை நினச்சிருந்தாலும் சரி, மனசுக்குள்ள வெளியே வந்து ஆராதனை பண்ணினாலும் சரி, இப்படி நான் சொல்கிற மாதிரி வழிமுறைகள்லாம் பண்ணாலும் சரி, பெருமாளை நினச்சிக்கோ, அதுதான் எனக்கு முக்கியம். உன்னுடைய பிஸி ஷெடியூலில் மனசில் நினச்சிக்கிறியா, மனசில் நினச்சிக்கோ, ஆராதனை பண்ணுறியா, ஆராதனை பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணு, ஆனால் பெருமாளை நினச்சிட்டே இரு அப்படின்னு சொல்கிற அந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் என்ன தெரியுமா சொல்கிறார்? மேலையார் சொல்வனகள், மேலையார் சைவனகள் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு உள்ள கன்ஃபியூஷன் நம்மளுடைய சேனல்லையே கமெண்ட்ஸில் பார்த்துருப்போம். இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இன்றைக்கி பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஆண்டாள் என்ன சொல்கிறேன்னா, மனசில் ஒன்றும் தியானம் பண்ண முடிஞ்சால் தியானம் பண்ண, இந்த பால் பொங்குறது அப்படி சொல்லிட்டு இதில் வந்து மேலையார் சைவனகள்னா
இப்போ நமக்கு வந்து தெரியாது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு தெரியாது, எப்படி சேவிக்கணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த குழப்பத்துக்கு விடை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பெருமாளை சேவித்தாலும் எந்த இடத்துல இருந்து சேவித்தாலும் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அந்த பெருமாளை சேவிக்கணும், அது வந்து பெருமாளாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம், எதாக இருந்தாலும். ஏன்னா அவன் அந்த ஊரில் இருந்திருப்பாப்போ, அவன் ஊரில் அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே எங்கேயோ நம்ம போயிருக்கோம் இல்லையா. அவள் சேவிச்சதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் அதை தான் இந்த ரெண்டாவது வரியில் சொல்கிறான். மேலையார் சைவனகள் வேண்டுவன கேட்டியல் அப்படின்னா, என்னுடைய மூதாதையர்கள், அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அப்படின்னு என்னுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பண்ணது நான் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு அருள் புரியணும் நீ அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு சொல்கிறதா இந்த பாசுரம். இதில் வந்து ஆறு விஷயங்கள் சொல்கிறான், ஆறு விஷயங்கள் வந்து இதை பண்ணுறேன் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா, வெள்ளை நிறத்தில் இருக்கிற பாஞ்சஜன்யம், அவன் கையில் ஒரு சங்கு இருக்கு, கிருஷ்ணன் கையில் ஒரு சங்கு இருக்கு, அந்த சங்கை கேட்குறாள். அந்த மாதிரி சங்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறான். நல்ல அழகாக உள்ள வந்து அந்த பிரணவ மந்திர ஓம் மாதிரி இருக்கணும் சங்கு. அந்த ஓம் அந்த இது தெரியணும், அந்த ஷேப் தெரியணும் அந்த சங்கில். கிருஷ்ணன் இருக்கிற வெள்ளை சங்கு, அந்த சங்கு வேணுமா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், பெரும்பறை. பெரும்பறை அப்படின்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட இருந்து வேணும். இதுக்கெல்லாம் அர்த்தம் நான் சொல்கிறேன், பல்லாண்டு இசைப்போர். பல்லாண்டு இசைப்போர்னா பல்லாண்டுனாலும் யார் ஞாபகம், பெரியார்வர் அவரோட அப்பா. பல்லாண்டு இசைப்போர், கோல விளக்கு, கொடி, விதானம், மொத்தம் எத்தனை ஆச்சு? பாஞ்சஜன்யம் ஒன்று, பெரும்பறை ரெண்டு, பல்லாண்டு இசைப்போர் மூணு, கோல விளக்கு நாலு, கொடி அஞ்சு, விதானம் ஆறு. இந்த ஆறு விஷயங்கள் கேட்குறான். கொடியே விதானமே ஆளின் இலையாயும் அருளேல் ஓர் எம்பாவாய், இதெல்லாம் எனக்கு வேணுங்கிறான் பெருமாள்கிட்ட வந்து கேட்குறா. கேட்ட விஷயங்களில் ஒன்று முக்கியமான விஷயம் வந்து பாஞ்சஜன்யம், அவன் கையில் இருக்கிறது மாதிரி ஒன்று வேணுமா, இதெல்லாம் கேட்குறான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டியா? இப்போ இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அபிநவ தேசிகன் அப்படின்னு ஒருத்தர் பிரிய ஞானி, அவர் வந்து இந்த புற ஆராதனை இருக்கு இல்லையா, அதாவது பாஹ்ய ஆராதனம், எக்ஸ்டர்னல் ப்ரேயர், பெருமாள்கிட்ட உட்காந்துட்டு நம்ம இது வந்து நம்மளுடைய நார்மல் ப்ரேயர்னு வச்சுக்கோம். நம்ம போகிறோம், பெருமாளுக்கு முன்னால் விளக்கேற்றுறோம், பெருமாள் சேவிக்கிறோம், இதுதான் வந்து நார்மலாக நம்ம எல்லாரும் பண்ணுறது. 90% நம்ம வந்து இதை தான் பண்ணுவோம். இது வந்து என்ன முறையில் பண்ணணும் அப்படின்னு அபிநவ தேசிகன் சொல்லியிருக்காரு. அந்த அபிநவ தேசிகன் சொல்கிறது வந்து, நம்ம பண்ணுற அந்த நெடுங்கால வழிபாட்டு முறை, நம்பிக்கையோட நாங்கள் கடைப்பிடிச்ச வழி என்ன அப்படின்னு ஒரு ஆர்டரில் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, உருவநிலை தொழுதலில் வந்து ஆறு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறார். அதனோட முதல் நிலை வந்து பிரணவம், ஓம் அப்படிங்கிற பிரணவம் இந்த வழிபாட்டு அதாவது உருவநிலை தொழுதலில் முதல் நிலை. ஈடில்லாத மந்திர ஒளி அப்படிங்கிறது பிரணவம் முதல் நிலை. ரெண்டாவது நிலையில் அவர் சொல்கிறது வந்து திருமஞ்சன வேலை, திருமஞ்சனம் சமயம். திருமஞ்சனம்னா என்னது? பெருமாளுக்கு செய்கிற மஞ்சன காப்பு, அது அலங்காரத்துக்கு முன்னால் நீராட்ட வைக்கிறது. அந்த திருமஞ்சன சமயத்தில் மங்கள வாத்தியங்கள், கோவில்னால் மங்கள வாத்தியங்கள் இருக்கும், ஆம்னா நம்மளுடைய சப்தம், மணி, இந்த மாதிரி மங்கள வாத்தியங்கள் திருமஞ்சன வேலையில் இருக்கும். அது வந்து ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை வந்து நம்ம சொல்கிற ஸ்லோகங்கள். மூன்றாவது நிலை அப்படிங்கிறது அலங்காரம் செய்கிற சமயத்தில், பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் காப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அலங்கார சமயத்தில் நம்ம சொல்கிற ஸ்லோகங்கள். அடுத்த நிலை வந்து நைவேத்தியம், பெருமாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு, நைவேத்தியம், நைவேத்தியத்தை பெருமாளுக்கு கொடுக்கணும், அதாவது கண்டருள பண்ணணும். அது நாலாவது நிலை. அஞ்சாவது நிலை, பெருமாள் வந்து அவருடைய பணிவிடைகள், அவருக்கு வான பணிவிடைகளை செஞ்சுட்டு அவர் பணியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால கோவிலில் என்ன பண்ணுவா,
நைவேத்தியம் பண்ணிட்டு கண்டருல பண்ணிட்டு கருடன் இருக்கிற இடமா காமிப்பாளாம் பெருமாளுக்கு. கருடன் இங்கே இருக்கார். நம்ம இதை வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு பெருமாளுக்கு கண்டரில் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுக்கணும். இது வந்து அஞ்சாவது நிலை. ஆறாவது நிலை என்னது? அவன் பணிவிடை செஞ்சு அவனோட பணியெல்லாம் அவன் நிறைவேற்றத்துக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பெரிய துணி விரிப்பான் பெருமாள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு. இது ஆறாவது நிலை. அதுக்கப்புறமா நம்ம பெருமாளை வந்து நன்னா விழுந்து சேவிக்கணும். இதுதான் வந்து புற வழிபாடு அப்படின்னு சொல்றது. பாக்ய ஆராதனம், பாக்ய உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அபிநவ தேசிகன் இதை வந்து நமக்கு வந்து புரிகிற மாதிரி ஈஸியா அந்த வழிபாட்டு முறையை சொல்லியிருக்காரு. இதே ஆர்டர்ல ஆண்டாள் கேட்டப்பா இந்த ஆறு விஷயம், இந்த ஆர்டர்ல அவ கேட்கறது என்ன? சங்கு, உன் கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் எனக்கு வேணும். அது நான் சொன்னேன் இல்லையா, சங்கு வந்து எப்படி இருக்கும்? ஓம்னு பிரணவ மந்திரம் மாதிரி இருக்கும். பிரணவ மந்திரம் தான் இந்த தேசிகன் சொன்ன முதல் நிலை. அடுத்து என்ன கேட்குறாவ? சால பெரும் பறையே, மங்கள வாத்தியங்கள் சால பெரும் பறையே அப்படின்னு சொல்லிட்டான். மூணாவது வார்த்தை என்ன வருது? பல்லாண்டு. நம்ம சொல்ற ஸ்லோகம் பெருமாள்கிட்ட, அது துவய மந்திரம்னு ஒன்று பட்சம் இல்லையா, அந்த துவய மந்திரம் போதும். பெருமாளுக்கு ஒரு வரி, தாயாருக்கு ஒரு வரி, அதை வந்து நம்ம சத்தமா வாயார மனசார, இது ஏற்கனவே ஆண்டாள் சொல்லியிருக்கா பாசுரத்தில். எப்படி சொல்லணும்? வாயார மனசார அந்த துவய மந்திரம் பெருமாளுக்கு ஒன்று, தாயாருக்கு ஒன்று, இதை சொல்லணும். இதுதான் வந்து பல்லாண்டு. பல்லாண்டுன்னு எப்படி பாடணும்? வந்து சும்மா அது போகிற போக்கில் பாடப்படாது, வாயார மனசார பெரியாழ்வார் பண்ண மாதிரி. பெரியாழ்வார் எப்படி பண்ணார் பெருமாளை? பெருமாளை வந்து தன்னோட குழந்த மாதிரி பாவிச்சு பண்ணார். பெருமாளை பார்த்தோன்னே இது வேணும் அது வேணும்னு பண்ணப்படாது. சரணாகதி பண்ணும்போதே எனக்கு சரணாகதி வேணும், மோட்சம் வேணும், உங்ககிட்ட இருக்கணும் அப்படி பண்ணப்படாது. பெருமாளை வந்து தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு அவனை நம்ம காப்பாற்றுற மாதிரி பண்ணணும். அதில் வந்து எதிர்பார்ப்பே இருக்கப்படாது. நம்ம குழந்தைக்கு பண்ணும்போது எதிர்பார்ப்போமா? ஏதாவது எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம கையில் ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம அது அதுக்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்ப்போமா? அதை எப்படி அரவணைப்போம்? அந்த மாதிரி. அதனால தான் அந்த பல்லாண்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருக்காவ. பல்லாண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்கிற ஸ்லோகம். நாலாவது என்ன சொல்கிறா? கோல விளக்கு. பிரசாத சமயத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல விளக்கு இருக்கும். நைவேத்தியம் சமயத்தில் கோல விளக்கு. அதுக்கடுத்து கேட்ட விஷயம் கொடி. இந்த கொடி அப்படிங்கிறது கருடாழ்வார் கொடி. கருடாழ்வார் கொடி பெருமாள் கோவிலில் எல்லா இடத்துலையும் இருக்கும். கருடாழ்வார் கொடி விதானமே அப்படின்னா துணி, என்ன சொல்லுவாங்க பேர், விரிக்கை, படுக்கை, அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். பெருமாள் வந்து ஓய்வெடுக்க சொல்லணும். இதுதான் அபிநவ தேசிகன் சொன்ன ஆறு நிலை புற வழிபாடு. இந்த ஆறு இங்கே கொடுத்துருப்பான். மானசீக ஆராதனம் 25 சொல்லிட்டு 26 வந்து பாக்ய ஆராதனம், அதாவது புற வழிபாடு வேண்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து சுருக்கமாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோம். பெருமாள்கிட்ட போய் உட்கார்றோம். பெருமாள்னா நான் சொல்கிறது வந்து பெருமாள் மட்டும் கிடையாது, நமக்கு வேண்டிக்கிற எந்த தெய்வமாக இருந்தாலும். ஆண்டாள் என்ன சொல்கிறா? முன்னால போய் பெருமாள் முன்னால போய் உட்காரு, பெருமாளை பாரு, வாயார மனசார அவனோட ஸ்துதியை சொல்லு, போற்றி பாடு, அவனை வந்து குழந்தை மாதிரி பாவிச்சுக்கணும், அவனோட ஸ்லோகம் வந்து சத்தமாக சொல்லணும், மங்கள வாத்தியங்கள் இருக்கணும், கையில் ஒரு மணி இருக்கணும், இதெல்லாம் வந்து சொல்கிறான் ஆண்டாள். இது சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, எந்த கடவுள் நம்ம சேவிக்கணும் அப்படின்னா எங்களுடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாலும் அதை செஞ்சால் போகிறோம். அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எழு தாத்தான்னு யார் எந்த கடவுளை சேவிச்சுருந்தாலும் அதை நான் சேவிக்கிறேன், அதை சேவிச்சுக்கலாம். எப்படி பண்ணால் அவா பண்ண மாதிரி பண்ணலாம், ஆனால் பண்ணணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டான். கடைசி வரையில் ஆலி நிலையாய் அப்படிங்கிறல்ல, ஆமாம், அது என்ன சொல்ற? ஒரு பிரளயத்துலேயும் கிருஷ்ணன் வந்து வலது கால் விரலை கட்ட விரல வாயில் வச்சுட்டு ஆலமரத்தோட இலையில் படுத்துண்டு அந்த ஆலமரத்தோட இலையோடு அப்படியே பயணிச்சுட்டு இருப்பான். அந்த பிரளயத்தில் இந்த லோகத்தில் ஒன்றுமே இருக்காது, அவன் மட்டும்தான் இருப்பான், நம்ம எல்லாருமே அவன் வயிற்றுக்குள்ள இருப்பான். ஆனால் அவன் வந்து ஒரு இலையை தாங்குற அளவுக்கு பொடியாக இருப்பான், குழந்தையாக இருப்பான்.
வலது கால் விரல கட்ட விரல வாயில் வச்சுருப்பான். இலை வந்து அப்படி மிதக்கும். மார்கண்டேய மகரிஷி இருக்கா இல்லையா, மார்கண்டேய மகரிஷி ஒரு தடவை இதை பார்த்துட்டாங்க. உள்ள பிரளயம், உலகத்திலே வந்து எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறது. நடு பிரளயத்தில் மார்கண்டேய மகரிஷி நிற்கிறார். கிருஷ்ணனை போய் தொடணும்னு போயிருக்கார். குட்டி கிருஷ்ணன் அப்படி வலது கால் கட்ட வரல வாயில் வச்சுட்டு ஆலமரத்து இலையோடு அப்படியே மிதந்து வந்துட்டு இருக்கான். பார்த்துட்டார் மார்கண்டேய மகரிஷியோனை, பக்கத்தில் போய் தொடணும்னு போயிருக்காரு. அப்படியே முழுகிட்டான் கிருஷ்ணாவனை, இந்த மார்கண்டேய மகரிஷி முழுகிட்டான். அவன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். மார்கண்டேய மகரிஷி உள்ளே போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏகப்பட்ட சந்தோஷமாக பிரம்மாண்ட உலகத்தை அங்கே உள்ளே பார்க்குறார் கிருஷ்ணனோட வயிற்றுக்குள்ளே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் திருப்பி வெளியே விட்டாரான். இது மார்கண்டேய மகரிஷி ஏன் அப்படின்னா, அவன் வந்து என்றைக்குமே 16 வயசு, அவனுக்கு பிரளயமாக காலம் ஆனாலும் திருப்பி பிறப்பான், திருப்பி 16 வயசு இருக்கும் அவனுக்கு. அந்த மாதிரி அந்த மார்கண்டேய மகரிஷிங்கிறது என்றும் 16, மார்கண்டேயன்னா என்றும் 16 அப்படின்னு சொல்லுவான். அந்த மார்கண்டேய மகரிஷி திருப்பி வெளியே வந்தார். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு அப்படி ஒரு காட்சியும் அப்படி ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. இது வந்து ஆளின் இலையாய் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வார்த்தையாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ஆளின் இலை அப்படின்னா ஆள்னா என்னது, ஆலமரம். ஆளின் இலை அப்படின்னா ஆலமரத்தோட இலை. ஆலமரத்தோட இலை மேலே குட்டி கிருஷ்ணன் வலது கால் கட்ட வரல வாயில் வச்சுட்டு இருப்பான். இது வந்து ஆளின் இலையாய். இன்னொன்று வந்து ஆளின் நிலையாயின்னு எடுத்துக்கலாம். ஆளின் ஆளின் அப்படின்னா ஆலமரத்தோட நிலை. ஆலமரத்தோட நிலை என்னது, எப்பேற்பட்டவாளுக்கும் நிழல் கொடுக்கும், எப்பேற்பட்டவாளுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் அந்த ஆலமரத்தோட நிழல் இல்லையா. இதுக்கு வந்து ஒரு கதை இருக்கு, ஒரு குட்டி கதை இருக்கு சொல்லிடா. ஒரு காலத்தில் ஒரு சிஷ்யன் இருந்தான், ஒரு ஆசிரமத்தில் குரு கூட படிச்சுட்டு இருந்தான். அந்த சிஷ்யனுக்கு வேலை என்னன்னா, குருக்கு கைங்கரியம் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, அவருடைய துணிமணிகளை தினம் துவைச்சு போட்டு மடித்து வைக்கிறது. இது வந்து அவன் செய்கிற கைங்கரியம். படிப்பு தவிர மற்ற சமயங்களில் கைங்கரியம், ஆச்சாரியனுக்கு செய்கிற கைங்கரியம் அவனோடது. டெய்லி துணியை காய போட்டு மடித்து வைப்பான். அப்படி ஒரு நாள் மடித்து வச்ச துணியிலேருந்து நம்ம குரு வந்து மடித்த துணியை உதறார். அதுலேருந்து ஒரு 4-5 மீன் வெளியே வந்துருச்சு. அவன் ஆற்றுல துவைச்ச தண்ணியில் மீன் இருந்திருக்கு, அதை பார்க்காம அதை வந்து மடித்து வச்சுட்டான். இதுக்குள்ளே மீன் இருந்திருக்கு, கோவப்பட்டார். நீ அடுத்த ஜென்மத்தில் நீ பண்ணியாக தான் பிறப்பேன் அப்படின்னு திட்டான். திட்டிட்டு அந்த சாப விமோச்சனத்துக்கு கொடுக்கறதுக்கு, விமோச்சனம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டான். சாப விமோச்சனம் கொடுக்கல சொல்லிட்டு போயிட்டான். இவனுடைய நண்பர்கள்லாம் காலையா ஆசிரமத்தில் அவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறான், இப்போ சாப விமோசனம் கொடுக்கறதுக்கு குரு மறந்துட்டார், நான் வந்து பண்ணியாக நான் பிறக்கும்போது எந்த இடத்துல இருக்கேன்னு மட்டும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல நான் பண்ணியாக இருக்கேன்னு பார்த்ததுக்கப்புறம் என்னை சீக்கிரமே வதம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். யார்கிட்ட, அவன் நண்பர்கள்ட்டலாம். சரின்னு சொல்லி தான் அவனும் அந்த காலம் முடிஞ்சது அடுத்த இதில் பண்ணியாக பறந்துறான். இப்போ நண்பர்கள்லாம் சேர்ந்து குருக்கிட்ட போய் கேட்குறான், இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல வாயிலையும் வாள்லையும் வெள்ளை கலர் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அதான் இவன். சுயக்யன்னு பேர் அவன் பேர், இந்த மாணவன் பேர் வந்து சுயக்யன். இந்த சுயக்யன் வந்து அந்த பண்ணி தான் அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு பசங்க அதை பார்த்துட்றாங்க. அந்த சுயக்யனை பார்த்துட்டு அதை வந்து வதம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ சுயக்யன், பண்ணி ரூபத்தில் இருக்கிற சுயக்யன் சொல்கிறான், என்னை அடிக்க வேண்டாம், நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அடிக்க வேண்டாம், இந்த பிறவியில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்மளுடைய கண்ணாட்டம் இதுதான் வந்து ஆண்டாள் சொல்கிற ஆளின் நிலை. நம்ம வந்து அடுத்தவாள கண்ணோட்டமோ அடுத்தவா நம்மளை பார்க்குற கண்ணோட்டமோ வேறு. ஆளின் நிலை அப்படின்னா கிருஷ்ணன் வந்து எல்லாருக்குமே அவாவாளோட நிலையில் அவாவாளுக்கு சந்தோஷம் கொடுப்பான், அதுதான் அவனுடைய கடமை. அவாவாளுக்கு சந்தோஷம் கொடுத்து வச்சிருப்பான். இது நம்ம இப்போ இந்த பிறவியில் இப்படி இருக்கமா, இதில் வந்து நமக்குன்னு சந்தோஷம் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருப்பான். அதை நினச்சிட்டு நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு பெருமாளை நினச்சிட்டு பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு அவன் மேலே பல்லாண்டு பாடிட்டு அழகாக இந்த வாழ்க்கையை ரசிக்கணும். ஒரு ஒருத்தருக்கும் அவாவோட நிலையில் ஆனந்தத்தை வச்சுருப்பான்.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஆளின் நிலை. ஆளின் இலை மேலே வர்ற கிருஷ்ணன் ஆளின் நிலையாய் எல்லாருக்குமே வந்து அருள் கொடுத்துருக்கான். வந்து மனசு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் சொன்ன விஷயம். இது வந்து பரிபூர்ணமான உண்மையான தத்துவம். இது இதான் மாலே மணிவண்ணா காதல் கடிதம் எழுதியிருக்காங்க அவனுக்கு, அன்பே ஆறுயிரே அப்படின்னு. அது வந்து நடுவில் வியாக்கியானங்கள் சொல்கிறது வந்து கேட்பா, ஆண்டாள் வந்து இப்படி ஆறு விஷயம் கேட்டுட்டா, அதில் முக்கியமான விஷயம் வந்து அவன் கையில் இருக்கிற பஞ்சஜன்யம். அவன் கிருஷ்ணன் கேட்குறானா, மிச்சம் அஞ்சும் பரவாயில்ல ஏதோ சமாளித்து கொடுத்துருவேன், என் கையில் இருக்கிறத கேட்குறியே உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு தான் கடைசி வார்த்தை வச்சாலாம், ஆளின் நிலையாய் பிரளயத்தையே வாய்க்குள்ளே போட்டு முழுங்குறவன் நீ, உன்னை நீ வச்சிருக்கிற மாதிரியே ஒரு பஞ்சஜன்யம் உன்னால் உருவாக்க முடியாதா, அதனால் அந்த ஆளின் நிலை கிருஷ்ணனை வந்து இங்கே வந்து கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லுவா. அழகா ஒரு இதில் ரசனைக்காக சொல்கிறது என்ன இருக்கா கேட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து பாலண்ண வண்ணத்து பஞ்சஜன்யம் மாதிரி வெள்ளை வெண்மை நிறத்தில் ஒரு பாலண்ணம் பண்ணிட்டேன். குழந்தை குழந்தைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சாந்தம் விட்டுவாள். கண்ணனுக்கு குழந்தைகளுக்கு ஒரு வயசு இருக்கும் ஸ்வீட்டு காரம்னா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பால் சாதம் கொடுப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டாளுக்கும் அந்த ஆண்டாள் கண்ணனை பாடுறதுனால கண்ணனோட பிரசாதம் குட்டி கிருஷ்ணனுக்கு. தேங்க்ஸ் ஜெயசு. ஓகே தேங்க்யூ.